இலங்கை யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு இசை நிகழ்ச்சி, அது தொடர்பாக பிபிசி தமிழ் வெளியிட்டு இருக்கக்கூடிய கட்டுரை. அந்த கட்டுரையில் நிகழ்ச்சியை பற்றி பேசலாம், நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்களை பற்றி பேசலாம், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பற்றி பேசலாம். ஆனால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. ஆனால் தமிழர்களுடைய கலாச்சாரம் சீர்கெட்டு விட்டது அப்படின்னு தலைப்பு போட்டு அதை ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கு எதிரான ஒரு செய்தியை பரப்பக்கூடிய வேலையை பிபிசி எதற்காக செய்தது? இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சிங்களர் செய்தி வெளியிட அதை எந்த விதமான ப்ரூஃபுமே இல்லாமல் அப்படியே எடிட்டோரியல் டேபிள் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கு. இதற்கு பிபிசி மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபோட நிறைய ஆதாரங்களை மக்கள்கிட்ட கொடுக்க போகிறோம். இது ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும்போது பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இது பிரசாத் சிக்னேச்சர். இலங்கை யாழ்ப்பாணத்தில் நடந்த அந்த இசை நிகழ்ச்சி, ஹரிகரன் அவர்கள் பங்கெடுத்துக்கிட்ட நிகழ்ச்சி, அவர் பாடுறாரு ரம்பா, அவருடைய கணவர் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி. ஏன்னா அவர் இலங்கைக்காரங்கிறதுனால இலங்கை யாழ்ப்பாணத்தில் தமிழர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஹரிகரன் வந்து பாடினாருன்னா நிறையா மக்கள் கூடுவாங்க. அதனால் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால பெரிய அளவிலான ஃபண்டு கலெக்ட் ஆகும், அதை எஜுகேஷனுக்காக செலவிடலாம் அப்படிங்கிற நல்ல நோக்கத்துக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் 35,000 பேர் கூடுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. இலவசமாகவும் சீட் போட்டிருந்தாங்க. அந்த இலவசத்தில் பார்க்க வந்த நபர்களும் நிறையா பேர் இருக்காங்க. அங்கே தமிழர்கள் மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஹரிகரனுடைய ரசிகர்களும் அங்கே வந்து பார்க்க வராங்க. அதை அவருடைய அந்த குரலை கேட்க வராங்க. டிடி வராங்க, நிறையா தமிழ் நடிகைகள் வராங்க, யோபி பாபு உள்ளிட்ட நடிகர்கள்லாம் வராங்க. இதெல்லாம் அங்கே நடந்தப்போ அங்கே ஒரு சின்ன, எப்படி இங்கே ஏஆர் ரகுமானுடைய இசை நிகழ்ச்சி நடக்கும்போது அங்கே சரியான நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சீட்டு ஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்தில் பிரச்சனை நடக்குதோ, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது நம்ம குறை சொன்னோமோ, அதே மாதிரியான நிகழ்வுகள் அங்கேயும் நடந்தது. தமிழ் மீடியாக்கள், இங்கே இருக்கக்கூடிய சேட்டலைட் சேனல்கள் எல்லாருமே அதை எப்படி செய்யார் ராகமான் நிகழ்ச்சியை கொடுத்தாங்க அப்படின்னா, ஏற்பாட்டாளர்கள் சரியாக செய்யலை, அதனால் மக்கள் வந்து துன்பத்துக்கு ஆளானாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து தங்களுடைய கவலைகளை சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கரண்ட் போயிடுச்சு, ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஆச்சுன்னு நம்ம செய்தி போட்டிருந்தாங்க. அது உண்மையை அப்படியே எடுத்து போட்டிருந்தாங்க. பட் இலங்கை யாழ்ப்பாணத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சியை அந்த மக்கள் எல்லாருமே வந்து மரத்து மேலே ஏறி நிற்கிற மாதிரியான ஃபோட்டோ ஷூட்டு, அதற்கு பிறகு வந்து நாற்காலி மேலே ஏறி நின்றுக்கிட்டு அதை பார்க்குற மாதிரியான ஃபோட்டோஸு, இதெல்லாம் எடுத்து ஒரு ப்ரொபகண்டா ஒன்று பண்ணாங்க. இதை வந்து பிபிசி வந்து செய்தியாக வெளியிட்டது. ஒரு செய்தியாளன் ஒரு செய்தியை கேப்சர் பண்ணும்போது அந்த செய்திக்குள்ளே இருக்கக்கூடிய மூன்றாவது கோணம் வரைக்கும் சொல்லலாம். ஆனால் தன்னுடைய காழ்ப்புணர்ச்சியையும் தனது இனத்துக்கான செய்தியாகவும் வேறு ஒரு இனத்தை அவமதிக்கக்கூடிய வகையிலையும் செய்தியை பரப்புவது அப்படிங்கிறது கண்டிக்கத்தக்கது. அதை ஒரு சேட்டலைட் சேனல், பிபிசி மாதிரியான உலகத்தரம் வாய்ந்த சேனல், அதை அப்படியே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படிங்கிறது தான் வருந்தத்தக்கது. இசை நிகழ்ச்சி எங்கே பார்த்தாலே காலமே கண் முழிச்ச உடனே யூடியூப்லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து வச்சு செய்கிறீர்கள் என்ன, யாழ் இளைஞர்களின் அட்டகாசம், யாழ்ப்பாணத்துக்காரர் இப்படி இருக்கிறாங்க, இனி யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு ப்ரோக்ராமே நடக்கக்கூடாது, நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கிளி கிளினு கிழிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. கொமெண்ட்ஸில் கலாச்சார சீர்கேடு அது இது இதுன்னு நான் உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் கேட்குறேன். நாங்கள் நிகழ்ச்சிக்கு நேற்று போகல, பார்க்கல, ஆனால் அந்த வீடியோக்களை பார்த்தோன்னே கருத்து ஒவ்வொரு யூடியூப்காரரும் போடுற தமிழைங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மோசமாக இருக்கு. எங்கட மானத்தை நீங்களே வாங்குற மாதிரி இருக்கீங்க. நீங்களே போதுமே, எங்கட மானத்தை வாங்க தலையங்க மோட்டு போடுறோம்னா நீங்கள் எப்படி போடுவோம்? இதுல யாரையும் தப்பு சொல்ல கிடையாதுங்க. உலக காலமா எங்க நாட்டுல இசை நிகழ்ச்சி நடக்குது, 1000 பேர் பார்க்க வந்தா அதுல 10 பேர் வந்து கொஞ்சம் சிக்கல்ல செய்வாங்க. சம்பவம் வீட்டுல கூட நீங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வீட்டுல ஒரு ப்ரோக்ராம் நடத்தினா கூட ரெண்டு பேர் அதுல ரெண்டு பிரச்சனை பண்றது, அது வளமை. அது யாழ்ப்பாணத்துல மட்டுமே இல்ல, அப்படி நடக்கும் எல்லா இடங்களும் நடக்குது. யாழ்ப்பாணத்துல மட்டும் இந்தியால சரி, எல்லா இடம் அந்த மாதிரி வைக்காமல் சரி. பிபிசி தமிழ் என்ன கட்டுரையில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இந்த பேட்டி எடுத்த நபர் இருக்கார்ல, அந்த கட்டுரையை தொகுத்து மொத்தமாக வடிவமைத்தவர் இருக்கார்ல, அவருடைய பேர் ரஞ்சன் அருண் பிரசாத். அவர் யாருன்னா, ஏற்கனவே ஒரு 14 வருடம் இந்த வரைக்கும் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அவருடைய எஃபி பேஜில் போட்டிருக்கார். ஓகே, அதை தாண்டி வந்து பிபிசியில் இப்போ அவர் ஒர்க் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி நிறையா ஊடகங்களில் அவர் பணியாற்றி இருக்கிறதா அவர் கொடுத்துருக்கார். அவருடைய எஃபி பேஜில் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் நிறையா பேர் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை அப்படியே எடிட்டோரியல் டேபிளுக்கு அனுப்பிச்சிருக்கார். அந்த எடிட்டோரியல் டேபிளில் இருக்கிறவங்களும் அவர் என்ன அனுப்பிச்சிருக்காரோ அதை அப்படியே ஃபேஸ்புக்கில் என்ன கண்டென்ட்டெல்லாம் அவங்க பேசியிருக்காங்களோ அதையும் அப்படியே எடுத்து டெலகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது டெலகாஸ்ட் பண்ணது சமூக ஊடகங்களில் வந்த பதிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஆனால் இவங்க சமூக ஊடகங்களில் இவர் பிரபலமானவர், இவர் சமூக செயற்பாட்டாளர், இவர் வந்து அரசியல்வாதி அப்படின்னு இந்த ரஞ்சன் அருண் பிரசாத்ங்கிற ரிப்போர்ட்டர் குறிப்பிடக்கூடிய நபர்களை பற்றிய விமர்சனமும் இப்போ நம்ம வைக்க போகிறோம், அதையும் பாருங்க. இப்போது ரஞ்சன் அருண் பிரசாத் யாருங்கிறது தெரிஞ்சிருச்சு. அவர் பிபிசியினுடைய இலங்கை செய்தியாளர். அவர் இந்த யாழ்ப்பாண நிகழ்ச்சிக்கு நேரடியாக போகிறார், அங்கே போய் ரிப்போர்ட்டிங் பண்ணுறாரு. அப்போது அவருடைய அந்த கட்டுரையில் அவர் தொடுத்த ஆதாரங்களாக அவர் கொடுக்கறது ஆர்ஜே ராஜீவ் அப்படிங்கிற இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு ரேடியோ ஜாக்கி, ஜஸ்ட் ரேடியோ ஜாக்கி. அவர் வந்து ரொம்ப பிரபலமானவராம். அவருடைய முகநூல் பதிவில் அவர் இந்த யாழ்ப்பாண நிகழ்ச்சியை பற்றி என்ன போட்டிருக்காரு அப்படிங்கிறத பதிவு செய்கிறாரு. அதை அப்படியே பிபிசி எடுத்து டெலகாஸ்ட் பண்ணியிருக்கு. யாழ் இசை நிகழ்ச்சி அறிவார்ந்த சமூகம் இப்படி ஆகிவிட்டதே அப்படிங்கிற கவலை எழுப்பதாக அவர் ஒரு அவருடைய கருத்தை பதிவு செய்கிறாரு அவருடைய முகநூல் தளத்தில். அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்து இவர் போட்டதற்கு பிறகு இன்னொருத்தர் சந்திரகுமார் அப்படின்னு, இவரும் யாருன்னா இந்த பிபிசியினுடைய ரிப்போர்ட்டர் இருக்கார்ல ரஞ்சன் அருண் பிரசாத், அவருடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் சந்திரகுமார் அப்படிங்கிறவர். அவர் என்ன போடுறாருன்னா, பொங்கும் தமிழர் மங்கக்கூடிய கலாச்சாரம், பேரினவாதிகள் எதையும் செய்ய தேவையில்லை. எப்படி பேரினவாதிகள் எதையும் செய்ய தேவையில்லைங்கிற வார்த்தையை பதிவு செய்கிறார். இவரை பிரபலமானவர் அப்படின்னு இந்த ரஞ்சன் அருண் பிரசாத் பிபிசிக்கு அறிமுகப்படுத்துகிறார். சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நபராக அவர் இருக்கார், ரொம்ப பிரபலமானவர் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறார். சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு அந்த பிபிசியினுடைய கட்டுரையிலேயே அந்த வார்த்தைகள் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இவர் சமூக செயற்பாட்டாளர்னு சொன்னால் கூட ஓகே, இவரை ரொம்ப பிரபலமானவர்னு சொல்லி இவர் போட்ட வார்த்தையை அப்படியே எடுத்து பிரசுரிச்சிருக்காங்க. இவருக்கு அந்த போட்ட போஸ்ட்டுக்கு 10 பேர் மட்டும்தான் லைக் பண்ணியிருக்காங்க, 4 கமெண்ட் மட்டும்தான் வந்திருக்கு. ஆனால் இவரை பிரபலமானவர் அப்படின்னு இந்த ரஞ்சன் அருண் பிரசாத் புரபகண்டா கொடுத்துறார். இதை பிபிசி அப்படியே செய்தியாக எடுத்து வெளியிட்டிருக்கு. இது ஒரு புறம், இதை மக்களாகி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்போது இது தொடர்பாக இவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்கல்ல, இந்த ரெண்டு நபர்கள் யாருன்னே தெரியாது யாருக்கும். ஒருத்தர் வந்து ரேடியோ ஜாக்கியாக, இப்போ நம்ம ஊரில் நிறையா ரேடியோ ஜாக்கிஸ் இருக்காங்க, நிறையா செய்தியாளர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாம் அஃபீஷியலாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அவங்க ஒரு செய்தியை வெளியிடுவதற்கு ப்ரூஃப் கேட்பாங்க. சமூக ஊடகங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. அந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே ஒரு பெரிய சேட்டலைட் சேனலு, ஒரு பெரிய கட்டுரையாக, ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, அந்த நிகழ்ச்சி நடந்த இடத்துல என்ன நடந்திருக்கோ அதை செய்தியாக கொடுக்கறதுங்கிறது வேற, அது பற்றிய கருத்துக்கள் சொல்கிறது கூட வேற. ஆனால் அவங்க சொன்ன கருத்து ரொம்ப மோசமான, ஒரு இனத்தையே அவமதிக்கக்கூடிய கருத்தாக இருக்கும்போது அதை எடிட்டோரியல் டேபிளில் இருக்கிறவங்க சிரம் எடுத்து பார்க்கணும்ல. அப்போது டெல்லி பிபிசியில் வேலை பார்க்கக்கூடிய எடிட்டோரியல் டேபிளில் இருக்கிறவங்க உண்மையிலேயே இந்த கட்டுரையை பார்த்து தான் வெளியிட்டாங்களா அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்குது. அப்படியே பார்த்துருந்தா கூட அதை அப்படியே எடுத்து போஸ்ட் பண்ணுற வேலையை செஞ்சுருக்காங்கன்னா எடிட்டோரியல் டேபிளில் வேலை பார்க்குறவங்க என்ன வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் கேட்க வேண்டியது இருக்குது. இதையே இவ்வளவு காட்டமாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது அந்தளவுக்கு அந்த கட்டுரையில் தமிழர்களுடைய கலாச்சாரம் சீர்கட்டு விட்டதா அப்படிங்கிறது தான் அங்கே எழுப்பப்பட்ட மிக முக்கியமான கேள்வி அந்த கட்டுரையில். அதற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கேள்வியை கேட்டுட்டு அது தொடர்பாக இந்த ரெண்டு பேர் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டாங்கல்ல, இவங்க யாருன்னே தெரியாது, இவங்க ரெண்டு பேர் கோமாளிங்க,
இந்த கோமாளிங்க பேசின விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை ஒரு செய்தியாக எடுத்து அதை பற்றி இன்னும் ரெண்டு பேர்கிட்ட கருத்து கேட்குறாங்க. தமிழர்களுடைய கலாச்சாரம் கெட்டு போய்விட்டதா அப்படின்னு ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய தமிழ் உமன் பொலிட்டீஷியன் ஒருத்தராக, அவங்க பேர் வந்து நளினி ரத்னராஜா அப்படிங்கிறவங்கள்ட்ட இவர் கருத்து கேட்குறார். யார்? இந்த கட்டுரையினுடைய தொகுப்பாளர் செய்தியாளர் ரஞ்சன் அருண் பிரசாத் அப்படிங்கிற நபர். என்ன கேட்குறாரு தெரியுமா? இந்த தமிழர்களுடைய கலாச்சாரம் கெட்டு போயிடுச்சான்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டுரையோட தொடக்கம் போகுது. அவங்க உடனே அதுக்கு என்ன சொல்கிறாங்க, கூத்தாடிகளும் ஒரு கலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழருடைய கலாச்சாரம் கெட்டு போயிடக்கூடாது, அது மட்டும் இல்லை போராட்டம் அப்படிங்கிறது முடிவடையக்கூடிய காலத்தில் நம்ம இருக்கோம், மீண்டும் ஒரு பெரிய ஒரு அளவிலான போராட்டம் நடந்த இடத்துல இப்படி ஒரு கலங்கம் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வை செஞ்சுருக்காங்க அப்படின்னு 2009 நடந்த அந்த பேரினவாதத்துக்கு எதிரான வார்த்தைகளை இவங்க பதிவு செய்யக்கூடிய வார்த்தைகள்லாம் அதில் தொகுத்து வச்சுருக்காங்க. இவ்வளவு முக்கியமான வார்த்தைகளை அதுக்குள்ளே தொகுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு டெல்லி பிபிசி இதை கவனிக்காமல் அப்படியே எடுத்து பிரசுரிச்சிருக்கு. போராட்டம் நடந்த இடத்திற்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய நிகழ்வை அந்த மக்கள் செஞ்சிட்டாங்களாம். இங்கே யாழ்ப்பாணத்தில் நடந்த இசை நிகழ்ச்சியில் அவ்வளோ பெரிய ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்திட்டாங்களாம். யார்? தமிழர்கள் ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு அதை புரபகண்டாப்படுத்துகிறாங்க இந்த ரிப்போர்ட்ரு. அது மட்டும் கிடையாது, இவரோட சேர்த்து இன்னொருத்தரையும் ஒரு பத்திரிகையாளர்கிட்டையும் பேட்டி எடுத்திருக்காங்க. அவர் ரொம்ப டீசெண்டாக பேசி முடிச்சிட்டாரு. அதையும் அந்த கட்டுரையோட கடைசி பகுதியில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த நிகழ்வை பொறுத்தளவில் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு செய்தி அந்த செய்திக்குள்ளே பயணப்படலை, ஆனால் அந்த செய்தியை ஒரு சாதாரண சமூக ஊடகங்களில் போடக்கூடிய கருத்துக்களை அப்படியே எடுத்து அதை ஒரு செய்தியாக மாற்றி அதற்குள்ள ஒரு இனத்தை அசிங்கப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சுருக்கு டெல்லி பிபிசி. தமிழர்களா அவங்க கலாச்சார சீர்கேடுக்கு சொந்தக்காரர்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கலாச்சாரமே கெட்டு போச்சு. இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய கலாச்சாரங்கிறதே இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது, இவங்கள்லாம் வந்து ரொம்ப அசிங்கமானவர்கள் அபத்தமானவர்கள்ங்கிற மாதிரி இவங்களுடைய ஒட்டுமொத்த தமிழர்களையும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களையும் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களையும் அசிங்கப்படுத்தக்கூடிய கட்டுரையாக இது பார்க்கப்படுது. இந்த வார்த்தைகள்லாம் உண்மையாக என்ன அப்படிங்கிறத நீங்களே பொருத்தி பாருங்கள். ரெண்டாவது, டெல்லியில் இருக்கக்கூடிய பிபிசியில் இருக்கக்கூடிய அங்கே செய்தியாளர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய செய்தியாளர் ஒரு செய்தி அனுப்பும்போது அதை ப்ரூஃப் செக் பண்ணக்கூடிய நேரம் கூட இல்லாத அளவுக்கு அதை அப்படியே எடுத்து பிரசுரிச்சிருக்காங்க. இது எவ்வளவு அவமானகரமான விஷயம். இது பத்திரிகை துறைக்கே ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வாக என்னால் பார்க்க முடியுது. இப்படி ஒரு நிகழ்வுக்கு சொந்தக்காரர்களாக பிபிசி இருக்காங்கங்கும் போது ஒட்டுமொத்த தமிழர்களிடத்துலையும் தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பற்றி பேசியும் தமிழ் இனத்தை அவமதிக்கக்கூடிய செயல்களையும் செய்த பிபிசி தமிழுடைய எடிட்டோரியல் டேபிள் இதற்காக மன்னிப்பு கேட்டு ஒரு அறிக்கை வெளியிடணுங்கிறது தான் பிரசாத் சிக்னேச்சருடைய தாழ்மையான கோரிக்கை. அதை தாண்டி ரம்பா வந்து நிறையா வீடியோக்கள் பேசியிருக்காங்க. கலா மாஸ்டருக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு போஸ்டர்லாம் ஒட்டியிருந்ததெல்லாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் அரங்கேறியிருக்கு. ஒரு நிகழ்ச்சி நடக்கிறாங்கன்னு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அந்த நிகழ்ச்சியை பார்வையாளர்கள் இதோடு முடிஞ்சு போச்சு. அதில் ஒரு இனத்தையே அசிங்கப்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறதுங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பிரசாத் சிக்னேச்சர் பிபிசி தமிழ் வெளியிட்டு இருக்கக்கூடிய கட்டுரையையும் இந்த ரிப்போர்ட்டர் ரஞ்சன் அருண் பிரசாத் மாதிரியான மோசமான செய்தியாளர்களையும் சமூகத்திற்கு இழுக்கான செய்திகளை பரப்பக்கூடிய ஒரு அசிங்கமான ஒரு பேர் வழியாகவும் இந்த கட்டுரை பிபிசியில் வெளியாக இருக்கக்கூடிய கட்டுரையின் மூலியமாக புரிஞ்சுக்க முடியுது. அவங்க இலங்கையிலேருந்து ஒரு செய்தி கொடுக்கறது ஒட்டுமொத்த உலகத்திற்கான செய்தி, அதை அவருக்கான செய்தியாகவும் அவருடைய ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்கள் போட்ட பதிவை வச்சு ஒரு செய்தியை அப்படியே டெல்லி பிபிசிக்கு அவர் அனுப்பிச்சிருக்காரு. அந்த டெல்லி பிபிசியும் ஒட்டுமொத்த உலகத்திற்கான செய்தியாக போட்டிருப்பது அப்படிங்கிறது இது வந்து பிபிசியினுடைய தரத்தை ஒட்டுமொத்தமாக தாழ்த்தி விட்டது அப்படிங்கிறது தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன, கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இதையே உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.